வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிற சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 4:5 இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ மேலே இமேஜின் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் செட் பண்ணிட்டு அதோடய டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா, நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணுவாட்டி இந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி செட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோட டைம் டியூரேஷனை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க எண்டிங் வரையே. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனும் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த பிக்கு இந்த மாதிரி சைடில் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு அப்படியே அந்த பிக்கை டூப்ளிகேட் பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனுக்கும், ஸோ அதுக்கு போயிட்டு கிராப்பிங் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோஸ் வந்து கிராப்பிங் பண்ணிட்டு ரைட் சைடு பாருங்கள் மாஸ்க்னு இருக்கும் அந்த கிராப்பிங்லேயே, அதை வந்து எனபிள் பண்ணிட்டு ஃபெதர் இருக்கும். ஸோ ஃபெதர் வந்து 50 கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக கொடுத்துட்டு இப்போ டிக்கைக்கான கொடுத்துட்டு அந்த டூப்ளிகேட் எடுத்து பிக்கை செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் அந்த பிக்கை எகைன் அந்த டூப்ளிகேட் எடுத்து பிக்கை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஆல்ஃபா ஒப்பாசிட்டின்னு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு ஒரு 40 வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ டிக்கைக்கான கொடுத்துருங்க. அந்த டூப்ளிகேட் எடுத்த பிக்கை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். இல்லை அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் வந்து ஃபுல்லாக மைனஸில் கூட கொடுத்துட்டு இப்போ டிக்கைக்கான கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு ரைட் சைடு ப்ரஷ் சைஸு வந்து ப்ரஷ்ஷை பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்கம் கலரு பிளாக் கலரு, கீழே ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து பெரிய சைஸு. இது பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள் லைட்டாக. இப்போ ட்ரா பண்ணிட்டு டிக்கைக்கான கொடுத்துட்டு அந்த ஷேடோ வந்து பிளாக், இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த ஷேடோவை செலக்ட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இப்போ அந்த பிக்கை நம்ம அந்த கலர்ஃபுல்லான பிக்கை செலக்ட் பண்ணிட்டு அதை லைட்டாக அந்த மாதிரி மேலே வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ லைட்டாக அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இப்போ டிக்கைக்கான கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அந்த ஹேண்ட் ரைட்டிங், ஸோ நம்ம வந்து அந்த ஷேடோ இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் லிங்க்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதோட ஃபோட்டோ டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படி பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீனை கொடுத்துருங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே வீடியோவாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாகவே மேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு சூப்பராகவே நம்ம லவ்வபுளாக பார்க்கவே அட்ராக்டிவாக நம்ம வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்களும் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வீடியோஸ் வந்து ரிவைண்ட் பண்ணி கூட பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.